இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசனைக்காக அனுப்பியும் வைத்தனர் இறந்து கிடந்த நபரின் உடல்களில் காயங்களும் கழுத்தில் ஆழமான வெட்டுக்காயமும் இருந்ததால் இந்த சம்பவம் குறித்து உண்மையை கண்டறிய ஐந்து பேர் கொண்ட ஒரு தனிப்படையும் அமைக்கப்பட்டது இந்த சம்பவத்தில்தான் பண்ருட்டி அருகே உள்ள எண்ணல்புரம் பகுதியைச் சேர்ந்த சதாம் உசைன் என்பவர் காணாமல் போனதாக அவருடைய மனைவி காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார் அவர் சொன்ன அடையாளங்களும் இறந்து கிடந்த நபரின் அடையாளங்களும் ஒன்றாக ஒத்துப்போனது அதன் பின்பு நடந்த விசாரணையில்தான் அவரின் பெயர் சதாம் ஹுசைன் என்பதும் அவர் எல்லம்புரம் பள்ளிவாசல் ஹஜ்ரத்தாக இருந்து வந்ததும் தெரியவந்தது இவரது செல்போன் எண்களை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதுதான் அன்சாரி என்ற நபர் போலீசாரிடம் சிக்கினார் அன்சாரி சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு போலீசார் மிரண்டு போய்விட்டனர் பீகாரை சேர்ந்த அன்சாரி கடந்த பதினிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் வந்து வேலை பார்த்து வந்துள்ளார் இவருக்கு திருமணமாகி குழந்தையும் உள்ளது இந்த குழந்தைக்கு தான் திடீரென உடம்பு சரியில்லாமல் போக அந்த பகுதி மசூதியில் மந்திரிப்பதாக குழந்தையை அன்சாரியின் மனைவி தூக்கிச் சென்றுள்ளார் அங்கு சதாம் ஹூசைன் என்போரின் நட்பு அன்சா அன்சாரியின் மனைவிக்கு கிடைத்தது இவர்களின் நட்பு காலப்போக்கில் நெருங்கிப் பழகும் அளவிற்கு திருமணத்தை மீறிய முறையற்ற உறவாகவும் மாறியுள்ளது சுமார் ஐந்து வருடங்களாக இப்படி இருக்க இந்த விஷயம் தெரிந்த அன்சாரியின் மனைவியை கண்டித்துள்ளார் ஆனால் அவர் கணவரின் பேச்சை கேட்காமல் தொடர்ந்து காதலிடம் பேசுவதும் கொஞ்சுவதும் உல்லாசமாக இருப்பதுமாக இருந்துள்ளார் இதனால் அன்சாரி காதலனான சதாமுசனை தீர்த்து கட்ட முடிவும் செய்துள்ளார் அதன்படி அவரை ஒரு வாரமாக கொலை செய்ய பல முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார் ஆனால் அது எதுவுமே பலன் கொடுக்காதால் நேரடியாகவே சதாம் எண்ணிற்கு ஃபோன் செய்து எலவனு எலவன் இளவன்சூர் கோட்டையில் உள்ள ஒருவருக்கு மந்திரிக்க வேண்டும் என்று கூறி அவரை தன்னுடைய இருசக்கர வாகனத்திலேயே அழைத்து வந்துள்ளார் அப்போது திருநாவலூர் பெரியப்பட்டு ஏரி அருகே வந்தபோது சதாம் வண்டியை விட்டு கீழே இறங்கச் சொல்லி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து ஏரியில் வீசியும் உள்ளார் இந்த சம்பவம் அன்சாரிக்கும் இந்த சம்பவத்தில் அன்சாரிக்கு மூன்று பேரும் உதவியுள்ளனர் அதன்படி அஷ்ரஃப் அலி மற்றும் ஒரு சிறுவன் உட்பட மூன்று பேரை போலீசார் கைதும் செய்தனர் ஒருவரை தேடியும் வருகிறார்கள்